ஐந்து கரத்தனை ஆணி முகத்தோனே இந்தின் இளம்புரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தினை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன மகேஷய ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சார் நான் எத்தனை பேர்கிட்ட பேசுகிறேனோ அத்தனை பேர்ட்டையும் எனக்கு ஏதோ ஒரு விதமான சங்கடங்கள் இருந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி சங்கடங்கள் போகிறதுக்கு என் வாழ்க்கையில் என்ன பண்ணுறது என் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா முன்னேற முடியுமா எத்தனையோ விதமான மன கஷ்டங்கள்லாம் இருக்கே சார் இந்த கஷ்டங்கள்லாம் எனக்கு போகுமா இந்த மாதிரி கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் எழும்பொழுது நம்ம மூகாம்பிகை வகுப்பு அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கு ஆமாங்க இப்போ படிக்கக்கூடிய மூகாம்பிகை வகுப்பில் இருக்கிறவங்க மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய மாற்றத்தை அவங்களால தெரிய முடிகிறது இதே போன்று உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் சார் என்னுடைய லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அடுத்து வரக்கூடிய அற்புதமான வகுப்பு இந்த வகுப்பில் நீங்கள் பங்கு பெறணும் அப்படின்னு சொன்னால் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் நைன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நிகழக்கூடியதாக இருக்கும் எத்தனை நாள் மன சங்கடத்தையே மனசுக்குள்ள வச்சுருக்கிறது சங்கடங்கள் போக வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெற அற்புதமான வகுப்பு செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய பெயரும் பதிவு பண்ணிக்கொள்ளுங்கள் சரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் வந்து எப்போவுமே நம்ம வயசானவங்க இருந்துகிட்டே இருப்போம் வயசானவங்க வந்து நம்ம ஒன்று பேசுவோம் அவா ஒன்று பேசுவோம் அவா ஒன்று பேசுவோம் நம்ம ஒன்று பேசுவோம் இது எதார்த்தமாக நடக்கக்கூடியது இப்படி எதார்த்தமாக நடக்கக்கூடியதில் நிறையா பேர்த்த பார்த்துருக்கேன் சில நேரம் ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் கெட்டிருந்ததுன்னா இந்த கெடுறதுக்குண்டான பிரதான காரணம் கேட்பேன் வீட்டில் யாராவது வயசானவங்க இருக்காங்களா ஆமாம் சார் இருக்காங்க அவங்கள ஏதாவது அப்பப்போ சங்கடப்படுத்துவீங்களா இல்லை சார் எப்போ பார்த்தாலும் சொன்னால் கேட்கவே மாட்டா அவள் பாட்டுக்கு இதாகவே இருக்கா சரி அவளை தனியாக வச்சு விட்டோம் நாங்கள் தனியாக இருந்துகிட்டு இருக்கோம் பக்கத்தில் தான் இருக்கா தனியாக தயவு செய்து இப்படி பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னால் ஒரு ஜாதகத்தில் ராகு கேது சூரியன் சந்திரன்லாம் பலம் வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மூதாதையர் உங்களுடைய பெரியவங்க அவர்களை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தா மட்டும்தான் அது உங்களுக்கு அந்த கிரகம் வலுப்படும் அதனால் செய்து இந்த விஷயத்தில் இதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கலாக எனக்கு நான் எந்த பாவமும் பண்ணல என் ஜாதகத்தில் வந்து நன்னா இருக்கா நன்னா இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக அது நல்லா இருக்கிறது சரிப்படாது அதனால் ஆன்மீக டிப்ஸ் இன்றைக்கி பார்த்தவங்க உங்கள் ஹாரஸ்கோப்பில் நீங்கள் இப்படி பண்ணின்னு இருந்தால் முதல்ல அவங்களை கூப்பிட்டு வச்சுக்கோங்க எப்பேற்பட்ட என்னென்ன பேசினாலும் பரவாயில்ல அவங்க தான் உங்களுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு நினச்சிக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை நல்லாயிருக்கும் சரி இன்றைய தினத்தில் அற்புதமான சில விஷயங்கள் ஆன்மீக டிப்ஸில் நம்ம பார்த்தோம் சரி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறேங்க இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபுல வருஷம் ஆவணி மாதம் எட்டாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி இன்றைய திதி த்விதியை மாலை ஐந்து மணி முப்பத்தேழு நிமிடம் வரை பின்பு திருத்தியை சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம் மகம் கடகராசி சிம்மராசி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை ராகுகாலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சர்வதேச புதுமை இசை தினம் இன்றைய தினம் சரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்ப உரிய நாள் முருகா 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 முருகான்னு மனமுருக வேண்டவாளுக்கு நினச்ச காரியங்கள்லாம் வெற்றி ஆகும்னு சொல்லுவாள் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதிய ஜபித்து உகந்து நீர் அணிய இந்த நாள் அன்றைக்கி குழந்தைகள்லாம் இருந்தானா ஒரே ஒரு தடவை உங்கள் குழந்தைகள்லாம் உட்கார வச்சு கந்த சிருஷ்டியை புடைக்க வைங்க இன்றைக்கி ஒரே ஒரு நாள் இந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் பாருங்களேன் அவங்க முகத்தில் என்ன தேஜஸ் தெரியாது அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னா நீங்கள் படிக்கும்போது அவங்கள பக்கத்தில் உட்கார வச்சுக்கோங்க என் குழந்த ரொம்ப சின்ன குழந்தை பக்கத்தில் உட்கார வச்சுக்கோங்களேன் அப்போ பாருங்களேன் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ரொட்டெக்ஷன் அந்த பாட்டில் இருக்குது அது உண்மையாகவும் இருந்துருக்கும் ஆனால் கந்த கந்தசஷ்டி கவசம் படிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு இந்த வாரம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அற்புதமாக சஷ்டின்னு சொல்லும்போது நம்மளுடைய மாணவர்கள்லாம் சேர்ந்து நம்ம வந்து திருச்செந்தூர் பிரயாணம் இந்த திருச்செந்தூர் பிரயாணங்கிறது அற்புதமாக அங்கே ஒரு பெரிய யாகங்கள்லாம் நம்ம பண்ணுறோம் திருச்செந்தூர் பிரயாணம் பண்ணுறோம் இந்த திருச்செந்தூர் வந்து ரொம்ப விசேஷமான கஷேத்திரம் உங்களுக்கு தெரியும் இரண்டாம் படை வீடுன்னு சொல்லுவாள் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்ததாக இருக்கும் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய எல்லா பிராமணாவும் ஃபஸ்ட்டு சொல்லுவாள் சார் நீங்கள் முதல் முதல்ல டிவியில் பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர் முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்ல ஆரம்பித்தேன் மாதிரி பார்த்துட்டேன்னா இன்றைக்கி வரைக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமான்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கேன்னு சொன்னேன் இந்த மாதிரி நான் எல்லா ஆறு படை வீடுகளிலேயும் எல்லா முருகப்பெருமான் கோயில்லேயும் போகும்போது முருகா 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 என்ற நாமத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கல ஆமாம் மனமுருக முருகனை வேண்டும் பொழுது எல்லா காரியங்களும் அந்த இடத்துல வெற்றி கொண்டாகும்னு சொல்லுவாள் ஆக முப்பதாம் தேதி நிறைய பேர் அந்த இடத்துல வந்து நான் இந்த ஹோமத்தில் வந்து சந்திக்க உள்ளேன் சரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய அனுகிரகத்தில் இன்றைக்கி செவ்வாய்கிழமை முருகப்பெருமானுடைய அனுகிரகம் கொண்டு அற்புதமான நாள் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் யுகம் ராசி ராசிபுரம் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராஜ் என்பவர்களே நன்மை புரியக்கூடிய நல்ல நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு திடீர் திடீர்னு சில காரியங்களை முடிவெடுக்கிறதுக்குண்டான சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா சில விஷயங்கள் லாபமாகவும் சில விஷயங்கள் விரயமாகவும் இருக்கும் சரி விரையும் நல்ல விரயமாகவும் லாபம் நல்ல லாபமாகவும் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மளிகை கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க மார்பிள் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவாங்க கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூலம் கூடி வரும் எலக்ட்ரிஷியனாக இருந்துட்டு இருக்கவங்க தங்கம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு

வருத்தங்கள் அப்பப்போ இருந்துருக்கும் கவலையே படாதீங்க குருவுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூர்ணமாக இருக்கங்காட்டி எடுத்த காரியத்தை வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது திருமண காரியம் கைகூடும் குழந்தை எதிர்பார்ப்பு அதாவது எனக்கு வந்து குழந்தை இருக்குது இன்னொரு குழந்தை நான் பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கேன் எங்களுக்கு தடையாயின்ண்டே இருக்குதுன்னு வருத்தப்பட்டவாளுக்கு நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் சொந்த பந்தத்தின் மூலமாக இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கும் வேலை வாய்ப்பில் இருந்த கடுமையான விஷயங்கள்லாம் மாறும் மனசில் நிம்மதி கூடி வரக்கூடாதாக இருக்கும் நடக்காத காரியத்தை இறைவன்கிட்ட வேண்டி வேண்டி சில காரியத்தை நடத்துவேல் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானது திருவேங்கடநாதர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மிதுனராஜ் என்பவர்களை அப்பப்போ யதார்த்த மறதிகள் சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா ஒரு முக்கியமான காரியமாக இருக்கும் ஐயோ மறந்துவிட்டோமே அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்க வேண்டியிருக்கும் அப்பப்பா மறந்துட்டமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அதனால தான் எப்பவுமே சொல்வா கார்த்தால் ஸ்கெட்யூல் எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்வாள் ஒருவேளை நம்மளுக்கு அந்த மறக்கிற எண்ணங்கள் இருந்தால் அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போங்க அதே மாதிரி உங்களுடைய பொருட்கள்லாம் சரியாக வச்சுக்கிட்டோமான்னு பாருங்கள் பண விஷயங்களில் எங்கே வச்சோங்கிறத மற்றவாளை குறை சொல்கிறத விட நம்ம சரியாக இருந்தோம் அப்படின்னா நல்லதுன்னு சொல்லுவாள் இன்றைய தினத்தில் எப்பவுமே பகைமை எதிராக பேசினவா உங்களை பற்றி பின்னாடி பேசாத அதை மறந்துருங்க ஆனால் பொருட்களை மறக்கவே மறக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க நல்ல பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக அமையக்கூடியதாக இருக்கும் பிரயாணத்தை பற்றி சிந்திப்பீங்க பேசுவீங்க தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மிதுனராசி உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கடகராசி என்பர்களே நல்ல நல்ல நட்புகள் புரிகிறதுக்குள்ளான அற்புதமான நான் நல்ல மனிதர்களை சந்திக்கும் பொழுது மனசில் ஒரு நிம்மதி வரும்னு சொல்லுவா அந்த மாதிரி நல்ல நிம்மதி வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை சற்று கவனம் என்பது தேவை பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது குசிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்திற்காக அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாளாக தடைபெற்றிருந்த காரியம் சரி இப்போ தான் யோசிப்பேன் நல்லதுக்கு தான்டா இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தால் இந்நேரத்துக்கு பெரிய பிரச்சனையாக மாட்டியிருப்போமே அப்படின்னு சொல்லலாம் இறைவன் ஏதோ ஒரு வகையில் உங்களுந்து கெட்டவங்களை தள்ளி 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 வைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டு இன்றைய தினத்தில் கவனம் என்பதும் தேவை அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான ஒன்று வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி அன்பர்களே நேரில் அமைதியாக இருந்து பல காரியத்தை செய்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் மகநட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கு மற்றவளை பற்றி இல்லாத போது பேசுறதை தவிர்த்துக்கிறது நல்லது பூர நட்சத்திரத்திற்கு வாழ்க்கைக்கு அனுகூலியும் உத்தர நட்சத்திரத்திற்கு வாழ்க்கைக்கு நல்ல வெற்றிகரமான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும் சார் பொண்ணு வீட்டிலேருந்து கேட்குறா பையன் வீட்டிலேருந்து கேட்குறா இன்றைக்கி பதில் சொல்லாமா வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துன்னு எப்போ பார்த்தாலும் நான் சொல்கிறது யாருமே கேட்க மாட்டேங்கிறா சார் அந்த கேட்குறதுக்கு உண்டான சக்தியை உங்களுக்குள்ள வளர்த்துக்கணும் அந்த கமாண்டிங் பவர் உங்களுக்குள்ளே வளர்த்துக்கணும் அப்படி வளர்த்து அப்படின்னு சொன்னால் தானாகவே கேட்குறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இறைவனுடைய அனுகிரகம் பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் கார்பெண்டிங் சம்பந்தமாக மரம் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வ மகாலட்சுமி வழிபாடு சிம்மராஜ் என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு கன்னிராசினியர்களே சாந்தமாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் விடாது வழிப்பை எப்பவுமே வெற்றி தரும்னு சொல்லுவாள் சின்ன சின்ன முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தெய்வ தரிசனம் என்றைக்குமே கை கொடுக்கும்னு சொல்லுவாள் அது மாதிரி நிறையா கனவு கண்டது அதே சமயத்தில் நம்ம நினைவில் யோசித்தது இதெல்லாம் நடக்கும் பொழுது பற்றியா இதெல்லாம் அப்படியே நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு தெரியும் அப்போதான் தெரியும் நம்மளுக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி இயங்கின்றிருக்கு இயக்கிட்டுருக்கு உண்மைங்க அந்த சக்தியை மேலும் மேலும் பெரிதாக்குறது பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மகாலட்சுமியுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கிறதுக்காக உங்களுடைய உழைப்பு 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 அதி உழைப்பை நீங்கள் கொடுக்கும்போது அது பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துட்டுருக்கும் நிறைய புஸ்தகங்கள் படிப்பீங்க நிறையா வரலாறு தெரிஞ்சுப்பீங்க அரசியலில் இருக்கிற வாழ்க்கு நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் துளாராஸ் என்பர்களே யதார்த்த கஷ்டங்கள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும் அதெல்லாம் எல்லா மனிதருக்கும் இருக்கிறது தான் அதை தாண்டி வரணும் தாண்டி வரணும் தாண்டி வரணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருந்தாலே போதும் வெற்றி பெறக்கூடியதாக ரொம்ப பிடித்தமானவா எதாவது உங்களை சொல்லிட்டான்னா அப்பப்போ மனசில் சங்கடங்கள் இருந்துட்டு இருக்கும் திடீர் முடிவு சில திடீர் முடிவுகள் சில நேரத்துக்கு நல்லது தான் சில நேரத்துக்கு அது நல்லது கிடையாது பெரியவங்கிட்ட கேட்டு அந்த முடிவுகளை எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி ஏதாவது தொழில் சம்பந்தமான விஷயங்கள் பேசுனாலும் உங்களுக்கு அனுகூலியம் தரக்கூடியதாக இருந்துருக்கும் நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிப்பீங்க வேலை வாய்ப்பு இல்லாதவளுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடியதாக இருக்கும் முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கும் கடனுக்காக கடன் வாங்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லதுங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காலி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் வெற்றியராக சென்பவர்களே நன்மை பெயர்க்குள்ள நல்ல நாள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு சிறு சிறு முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் நிறைய ரசித்து அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு வச்சுன்னா நிறைய விஷயங்கள் கலை சம்பந்தமாக நிறைய படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் நினைப்பேன் மியூசிக் படிக்கணும் பாட்டு படிக்கணும் டான்ஸ் படிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆர்வம் கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடாத அகாடமி வச்சுருக்கோம் டியூஷன் வச்சுருக்கோம் இருக்கோ ஆன்லைன் சம்பந்தமான கிளாஸஸ் எடுத்துகிட்டு வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் புதிய பிஸ்னஸ் ஒன்று மனசில் வச்சுருக்கேன் சார் ரொம்ப வருஷமாக நினச்சிட்டு இருக்கேன் நடக்கல இன்னும் அதுக்காக வெயிட் பண்ணுற கண்டிப்பாக அந்த காரியங்கள் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ரிச்சியராசி என்பவர்களுக்கு சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய நாள் இடமாற்றம் உங்களுக்கு

அதே மாதிரி இப்படி இருந்துட்டு இருக்கா என்னப்போ நம்மளை பார்த்தா மட்டும்தான் இப்படி எல்லாத்துக்கும் தோன்றதாக இருக்கு ஏன் இப்படி இருந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற சில கோபங்கள் உங்களுக்குள்ள இருந்துட்டுருக்கு மாறி வரும் கவலையே படாதீங்க கோபங்களை கட்டுப்படுத்துங்க அதே சமயத்தில் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்காதீங்க இதெல்லாம் இப்படி தான் இருந்துட்டு இருக்கும் இதை மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு தியான நிலை ஏற்படும்பொழுது தான் எல்லா விஷயங்களும் சக்ஸஸ் ஆகும் வீடு கட்டின்னு இருக்கிறவா இடம் வாங்கினவா இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவா இடம் மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்கும் இந்த வீடு வேண்டாம் நான் வேறு ஏதாவது மாற்றிக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு காரிய அனுகூலியமாக இருந்துருக்கும் ஏதோ ஒரு விஷயம் மனசில் போட்டு உத்தே இருக்கேன் உடுத்திகிட்டே இருக்கேன்னு சொல்லும்போது அந்த காரியம் உண்மையாகவே அவாளுக்கு அதாவது நீங்கள் யாரையோ ஒருத்தர் நினச்சிட்டுருப்பேல் அவளுக்கு ஒரு செய்திகள் அங்கே இப்படி நடக்கிறதா இருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் கெட்டுறதா இருந்தாலும் அதனால உங்களுக்கு போட்டு அதை பற்றி மனசில் நினைச்சுட்டே இருக்கக்கூடிய காரியங்களாக இருக்கும் தனுராசி என்பர்களுக்கு புதிய வாகனம் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வ தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம் மகர ராசி என்பர்களை பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரதுக்குன்னா நல்ல நாள் சில நேரங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பிரயாணத்துக்கு முடிவு பண்ணுவேன் சரி இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு பார்த்துப்போம் இல்லை போகக்கூடிய ஆள் அங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு அங்கே போனால் அவா இல்லாமல் இருப்பாள் சரி என்னடாப்பா இன்றைக்கி எதிர்த்தாலும் கொஞ்சம் தடங்களாகிறதுன்னு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் மட்டும் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் அப்படி இருக்காது கவலையப்பட வேண்டியதில்லை சாய்ந்தரத்தில் நல்ல செய்திகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சகோதர சகோதரிக்கும் உங்களால் முடிஞ்சது இல்லை சில முயற்சிகள் எடுப்பேன் சில பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ண அட்டன் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி இருக்கவழ்க்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஐடியில் ஒர்க் வாழ்க்கை வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் லாஜிஸ்டிக்கில் ஒர்க் பண்ணுறவள்காக விசேஷ பலன்கள் உண்டு தந்தையார் அப்பா செய்த தொழிலே நம்மளும் சேர்ந்து செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வ நரசிங்கர் வழிபாடு விசேஷ வழிபாடு மகராசி அன்பர்களே கும்பராஜ நேர்களை யதார்த்த விஷயங்கள்லாம் நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்க மாட்டேங்குது எதையுமே ஒரு சாதனையாக எடுத்துப்பேன் இறைவன் கொடுத்த ஒரு ரெஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் இந்த ஒரு மாதமாக கொஞ்சம் நிதானமாக இருந்துருக்கோம் திருப்பியும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு சில யோசனை புதிய யோசனை கிரியேட்டிவான சிந்தனைகள் இருக்குது பார்த்தீங்களா அது உங்களை வந்து அடுத்தடுத்து அடுத்த அடுத்த விஷயத்தை நோக்கி அவங்கள எடுத்து போயிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக வீட்டில் திருமண காரியங்கள்லாம் கைகூடக்கூடியதாக இருக்கும் ஒருத்தர் இப்படி சொன்னால் அவர் அப்படி சொன்னான்னு மற்றவா சொல்லும்போது அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு கொடுக்காதீங்க காதில் வாங்கி காதில் விட்டுருங்கோ அதே சமயத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் வியாபார விஷயங்களில் அனுகூலியம் உண்டு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மீனராசி என்பவர்களே நிறைய நல்ல காரங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விடாத உழைப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் முயற்சி 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 பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் தூரப் பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள்லாம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் போராட்ட நட்சத்திரத்திற்காக பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் சில முக்கியமான இடங்களில் நல்ல செய்திகள் வரும்போது அது ஒரு பெரிய மனசு திருப்தியாகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பதவி புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் நம்ம பார்த்தோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் எப்பவுமே பார்த்துட்டேன் அப்படின்னு வச்சுன்னா ஒரு நல்ல காரியம் நடக்கணும் வீட்டில் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கணும் வீட்டில் வந்து எப்போவுமே மங்களகரமான செய்திகள் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்பேன் நான் அதற்காக ஒரு அற்புதமான ஒரு பிராயசத்தந்தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது மாவிளக்கு வைக்கிற வழக்கங்கள் நமக்கு எல்லாருக்குமே இருந்துருக்கும் இந்த மாவளக்கு ஒரு காரியம் நடக்கிற மட்டும் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு வேளை வெள்ளிக்கிழமையாட்டும் இல்லை ஒரு வேலை பார்த்துட்டே இல்லை படின்னு உதாரணத்துக்கு நீங்கள் எதாவது பிரயாணத்தை பற்றி நினச்சிருந்தெல்லாம் திங்கக்கிழமை வச்சுக்கலாம் அதே மாதிரி வீடு இடம் சம்மந்தமாக விஷயங்கள் வச்சுருந்ததுலாம் செவ்வாய்க்கிழமை வச்சுக்கலாம் அதே சமயத்தில் படிப்பை பற்றி நினச்சிருந்ததுலாம் புதன்கிழமை புதன்கிழமை நீங்கள் இந்த மாவிளக்கு ஏற்றலாம் அடுத்தது பார்த்துட்டேன்னா குடும்பத்தில் ஒற்றுமைகள் அதே மாதிரி பூர்வீக சொத்து கிடைக்கிறது ஒரு நல்ல ஆஃபீஸில் நல்ல உத்தியோகஸ்தானை நல்ல பலப்படுத்துறதுக்கெல்லாம் உங்களுக்கு குரு குரு பகவானுக்கு நீங்கள் வைக்கலாம் அதாவது வியாழக்கிழமை வியாழக்கிழமை வைக்கலாம் அடுத்தது பார்த்துட்டேன்னா பணம் செல்வங்கள் கூடி வர்றதுக்கு நிறையா சேமிக்கிறதுக்கு எப்பவுமே வரையமாயிட்டிருக்கேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மாவிளக்கு வைக்கிறது ரொம்ப விசேஷகரமாக இருந்துகிட்ருக்கும் அதுமாதிரி பிரச்சனைகள்லாம் தீரணும் ஆரோக்கியம் கூடி வரணும் ஆயுள் பாவம் ஆகணும்னு சொல்கிறவா சனிக்கிழமை சனிக்கிழமை வச்சுக்கிறதுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இருக்கும் இடர்பாடுகள் எதெடுத்தாலும் தடங்கள் இருக்குன்னா ராகு காலத்தில் வைக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் எனக்கு மனசில் இருக்கக்கூடிய சங்கட யார்ட்டையும் சொல்ல முடியல மனசுலேயே வச்சுன்னு இருக்கேன் எனக்கு எல்லாம் சரியாகணும்னு நினச்சின்னு இருக்குவா சங்கடகர சுதங்கட சக்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு சுக்ல சதுர்த்தி அதேமாதிரி சங்கடார சதுர்த்தி இந்த ரெண்டு பதினைந்து நாளைக்கு ஒரு குறை வரக்கூடிய இந்த சதுர்த்தி அன்னைக்கு மாவிளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும் யாருக்காக நான் ஏற்றுவேன் குல தெய்வத்துக்காக ஏற்றலாம் திருப்பதி பெருமாளுக்காக ஏற்றலாம் விநாயகப் பெருமானுக்காக ஏற்றலாம் அதே சமயத்தில் உங்கள் இஷ்ட தெய்வத்துக்காக ஏற்றலாம் இப்படி வீட்டிலேயே நம்ம ஏற்றிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ என்னென்ன காரணத்துக்காக நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கிறோம் அந்த உண்டான கிழமைகளை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் எத்தனை நாள் சார் ஏற்றுறது அந்த காரியம் சக்ஸஸ் ஆகாத மட்டும் ஏற்றிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் மாவிளக்கு வழிபாடு எந்த காரணத்திற்காக எந்த கிழமைகளில் என்ன விஷயத்தை வேண்டி நீங்கள் வந்து வேண்டிகிட்டு அந்த கிழமைகளில் நீங்கள் வார வாரம் ஏற்றிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மாவிளக்குக்கு அவ்வளோ சக்தி உண்டு அந்த விஷயத்தில் சுபீக்ஷன் தரக்கூடியதாக இருந்துருக்கும் இன்றைய தினத்தில் அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்த்தோம் ஆன்மீக தகவல் இது தாந்திரிக பிராசித்தம் நிறைய பேர் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சார் உங்களுடைய ஸ்கெடியூல் இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி பெங்களூரில் சொல்லியிருந்தாங்க இப்போ நான் பெங்களூருக்கு போகும்போது ரெண்டு மூணு இடத்துல அவங்க வீட்டுக்கு விசிட் பண்ணும்போது பார்த்துட்டேன்னா நிறைய விஷயங்கள் அவங்க நம்ம ஆன்மீக தகவலில் சொன்ன எல்லா காரியமும் வச்சுட்டுருக்காங்க ஆமாம் குபேர காயின் வச்சுட்டுருக்காங்க மணி காயின் வச்சுட்டுருக்காங்க வரதலட்சுமி ஃபோட்டோ வச்சுட்டுருக்காங்க யானைக்கன் ஃபோட்டோ வச்சுட்டுருக்காங்க அவங்க வியாபார ஸ்தலங்களில் பார்த்துட்டுனா அந்த ஸ்ரீமேரு வச்சுட்டு இருக்காங்க நம்மளுக்கு ஒரு பெரிய மன திருப்தி சார் நான் என் லைஃப்பில் இன்றைக்கி முன்னேறி இருக்கேன் முன்னேறி இருக்கேன் முன்னேறி இருக்கேன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது அது மன திருப்தியை தருது அதுதான் மூகாம்பிகை கிளாஸ்லேயும் அத்தனை பேரும் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும் இதே போன்று உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படணும் என் வாழ்க்கையிலையும் ஒரு லைஃப் சேஞ்ச் ஆகணும் என் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய சந்தோஷம் கூடி வரணும்னா இந்த வகுப்புகள் அடுத்து வர வகுப்புகளில் நீங்கள் இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் லிமிடெட் சீட்ஸ் தான் அதே போன்று இந்த நிகழ்ச்சியில் பிரத்யேகமாக நிறைய பேர் வரவேற்பு கொடுக்குறீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுறீங்க ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக சார் மகேஸ்வர் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இதுக்கு என்றைக்குமே நான் நன்றி கடன் கடன்பட்டிருக்கேன் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல்வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி